ஹலோ டிஎம் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தினமும் மனமும். நான் உங்கள் சௌமியா. இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான தொகையல் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து திருப்பதியில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, திருப்பதி சிஸ்டர்ஸ், அவள் தீபா ஸ்வரூபான்ட்டு. லாஸ்ட் வீக் நான் திருச்சானூர் போயிருக்கச்சு, அவளை மீட் பண்ணேன். அவாத்தில் இதை சாப்பிட்டுட்டு நான் என்னால் நம்பவே முடியல, இந்த தொகையில் இந்த வெஜிடபிளில் தான் பண்ணாலா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு இது டேஸ்ட் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இந்த தொகையில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்ப 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 சந்தோஷமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அது என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு நான் 1/4 கிலோ கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன். இந்த 1/4 கிலோ கொத்தவரங்காவை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பக்கமும் இந்த காம்பு ஆஞ்சிட்டு இதை நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரம் வதங்கிடும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணினதுக்கப்புறம் நம்ம வாணால் வந்து நல்லா 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் சீரகம். இதுக்கு மேஜர் டேஸ்ட்டு கொடுக்கறதே நம்மளுக்கு சீரகம் ஃப்ளேவர் தான். ஸோ நல்லா 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போடலாம். இது ஃப்ரை ஆன உடனே இதுக்கு 1 தக்காளி, நாட்டு தக்காளி பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் 10 பச்சை மிளகாய். இந்த பிளேஸில் பச்சை மிளகாய் வேண்டான்றவா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பட் இதுக்கு ஒரிஜினல் டேஸ்ட்டுன்னு பார்த்தா பச்சை மிளகாய் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாவும் இந்த தக்காளி சீரகம் இந்த மாதிரி வதங்கின உடனே நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருந்துக்கிற கொத்தவரங்காய் இதில் சேர்த்து விடலாம். இதையும் 1-2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிட்டு புளி, இதுக்கு வந்து நான் 2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கொத்தவரங்காய்க்கு 2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கொட்டை கிட்ட எதுவும் இல்லாமல் நாரெல்லாம் இல்லாமல் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து போட்டுருக்கேன். இது வந்து நம்மளுக்கு நாட்டு காய்கறி அப்படின்றதுனால நம்ம எனக்கு தெரிஞ்சு எல்லா டேஸ்லேயும் நம்ம இதை பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, இதுக்கு தகுந்த கல்லுப்பு, இதையும் போட்டுட்டு நம்ம நன்னா இந்த மாதிரி 1 கலரை கலரி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு அடுப்பு நம்ம இதுக்கு 1 மூடிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சுருளாக வதங்கிடும். 1-5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்களன்னா நம்மளுக்கு நல்லா வதங்கிடும். அப்படியே நம்மளுக்கு வதங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணலான்னா மூடியை எடுத்துட்டு 1/2 டம்ளர் இதுக்கு நம்ம ஜலம் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்க, அது நல்லா அந்த ஜலத்தோடு சேர்ந்து நல்லா வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்றது தெரியும். இப்போ பார்த்தீங்களன்னா கலரே மாறிடுது, கொத்தவரங்காய் கலர் கம்ப்ளீட்டாக மாறிடுது. நம்ம இதை வந்து லேசாக இப்படி கரண்டியால் இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வதங்கிடுது. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா அந்த சூடெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் ஆற வச்சுடலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுத்து மிக்ஸி ஜாருக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இதை ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் லேசாக ஒரு வாட்டி இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் போகிறோம். அப்போ நம்மளுக்கு உரலில் அடித்த மாதிரியே டேஸ்ட்டு வரும். இப்போ பார்த்தீங்களன்னா இந்த மாதிரி இருந்தால் போகும். இதுக்கும் மேலே சாஃப்டாக அரைச்சா நல்லா இருக்காது. இப்போ இதில் 1 பொடி கொத்தமல்லி சேர்த்துன்ட்டு இதையும் நம்ம மிக்சியில் 1 திருப்பிட்டு எடுத்துட்டா போகிறோம். அப்போ நம்மளுக்கு சேம் உரலில் அரைச்ச மாதிரியே நம்மளுக்கு இந்த மாதிரி சூப்பராக கொத்தவரங்காய் தொகையில் ரெடி ஆகிடும். இதை 1 பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு என்னெல்லாம் திருமாறணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம கடாயில் 1 கரண்டி எண்ணெய் வச்சுக்கணும். எண்ணெய் தாராளமாக வச்சுக்கணும். அதுக்கு 1 ஸ்பூன் கடுகு. கடுகு வெடித்த உடனே இதுக்கு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு கடுகு ரெண்டும் வெடித்த உடனே 1 ஸ்பூன் பெருங்காயம். பெருங்காயம் கூட தூக்கலாக போட்டால் நம்மளுக்கு நல்லா மணமணக்க இருக்கும். 1 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த தொகையில் அப்படியே சேர்க்க வேண்டியது தான். நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கொத்தவரங்காய் டேஸ்டியான தொகையில் ரெடி ஆகிடுது. இந்த தொகையலுக்கு வந்து நம்ம அப்பளம் தொட்டுக்கலாம், சிப்ஸு தொட்டுக்கலாம், வத்தல் தொட்டுக்கலாம், அதுக்கப்புறம் பொரிச்ச கூட்டு. இதுக்கு காம்பினேஷன் பொரிச்ச கூட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் தொட்டுண்டு நம்ம இந்த காம்பினேஷனில் இந்த தொகையில் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
பிடிச்சிருக்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சௌமியா, டாடா, பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.